फर्स्ट एपिसोड रोम ब्यूटिफुला पोच्चु सेकंड पार्ट सो कंडीपा नींगा पारुंगा मिस पन्नामा पारुंगा एंड रोम ब्यूटिफुला इरुक्कुम उंगलुक्ku रोम पिडिक्कुम निனைக்கிறேன் एंड प्लीज डोंट फॉरगेट टू लाइक शेयर एंड सब्सक्राइब for a getaway, car top down, then we're driving just to feel young, moving away to the sea, moving away, can't you see, sand in your feet, feel the breeze in the summertime, stars in the sky, one dime for a first time, moving away to the sea, moving away, can't you see, virgin penny by the ocean, it's our favorite potion, come on baby, let me tell you one time that our days will never end, yeah, no, our days will never end, yeah. No. Come on baby, let me tell you one time that our fire got a love between you never break apart. And we're moving away to the sea, moving away, can't you see? So by the time I reach Rohtang Pass varumbodhu konjam heavy ah irundhudu, pain ella start aachu. So adala vandu naan I returned back from Manali, vandu naan return vanditen naan. Okay. So அது வந்ததனால அதனாலதான் வந்து I was not able to complete K2K பண்ண முடியல. பட் एक्चुअली நீங்க வந்து அது ஒரு ரெக்கார்டுக்காக ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க இல்லையா அந்த டைம்ல? ஆமா, ரெக்கார்டுக்காக பண்ணது அது. சோ ரிஸ்க் எடுக்கவேனா, அது ரிஸ்க் எடுக்கவேனான்னு சொல்லிட்டு அது சோ நான் அடி வந்து முட்டில வந்து தேய ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த ஒரு ட்ரிப்ல வந்து we covered from சந்திரதால் லேக்னு ஒரு லேக் இருக்கு. ஓகே. சோ அங்க இருந்து கிரம்ஃபூன்னு சொல்லுவாங்க. அந்த கிரம்ஃபூல்ல இருந்து லே வரது வந்து வெரி வெரி டஃப் டெரைன். அது ஃபுல்லா வாட்சிங் இருக்கும், ஃபுல் ஆஃப் ரோட் தான், அது கம்ப்ளீட் ஆஃப் ரோட். 150 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அது. ஓகே. சோ 150 கிலோமீட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆச்சுனா 10 12 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு கிராஸ் பண்றதுக்கு. அப்பனா பாத்துங்க எவ்வளவு டஃப்பா இருக்கும் அது. சோ அதுல இருந்து என்ன ஆயிடுச்சு, அந்த கரெக்ட்டா அந்த கணுக்கால் கீழ எனக்கு அடிபட முட்டிக்கு அடிபட்ட ஒண்ணு அது தண்ணில ஊறி 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 அந்த இடம் ரொம்ப பெயின் எடுக்க அதிகமாகுது, ரொம்ப அதிகமாச்சு பெயின். ஓகே. அதனால வந்து லேல இருந்து ஒரு டீம் வந்து அப்படியே லே போனாங்க. நாங்க வந்து என் கூட வந்து இன்னொருத்தர் வந்தார், அவர் வந்து வீட்டு மணலி. ஓகே. மணலில வந்து டாக்டரை பார்த்து அது நர்சிங் எல்லாம் பண்ணி அதை கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணி 2 டேஸ் மணலி ஸ்டே பண்ண. சரியாயிடுன்னு பார்த்தா சரியாகல. ஓகே. சோ அதனால ரிட்டர்ன் பேக். சோ அதுதான் என்னோட தட் வாட் ஹேப்பன்ட். பட் okay, that's a part of riding kandipa idala romba common idu. That experience was very good experience endradhu vandu romba great experience adu enakku. Super. Actually adu vandu team vachudha correct ah, because your team was very support correct liya? Amma amma adu vandu full team support da complete avangala koodi irundanga ellame. So irnalo individual team support irnalo you have tried your own individual illa nariya vandu adala vandu you have to learn certain things in ரைடிங்ல. கண்டிப்பா. சோ particularly நீங்க ரோட்ல ஓட்ற மாதிரி எல்லாம் அதல ஓட்ட முடியாது அங்க. சோ you have to in a very narrow roads, very steep curves எல்லாம் ஷார்ப்பா இருக்கும். and வந்து நீங்க லெஃப்ட்ல ஓட்டக்கே பண்ண கூடாது. ஏன்னா லெஃப்ட்ல போனா valley. ஓகே. ஒரு செகண்ட் ஈவன் ஒரு few centimeter here and there மிஸ் ஆச்சானாலும் டெத் தான். ஓகே. There is no question of second escape எல்லாம் கிடையாது அங்க. சோ அத மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் வந்து you have to be very careful. அதாவது எப்படின்னா அந்த இடத்துக்கு வேண்டிய மரியாதை கொடுத்து ஓட்டணும், அதான். ஓகே. சோ நம்ம இங்க நம்ம சிட்டில ஓட்ற மாதிரி எல்லாம் ஓட முடியாது. எக்ஸ்ட்ரெஸ் கோல் சொல்றது. ஆமா, நீங்க வந்து அந்த எந்த ரோப் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா ஒரு மலையில ஓட்டறீங்கன்னா அந்த மலைக்கு தேவையான ரெஸ்பெக்ட் கொடுத்து ஓட்டணும். நீங்க வந்து இஷ்டத்துக்குலாம் ஓட்ட முடியாது. சூப்பர். பட் நீங்க இது இல்லாம ரெண்டு வாட்டி லே பண்ணிட்டீங்க. நான் நிறைய நானு ஆமா நாரே லே பண்ணே, ரெண்டு வாட் லே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் I did Nepal also last year. I did Nepal. Okay. Last year இங்க இருந்து நேபாள், அதாவது சென்னை நேபாள் சென்னை அடிச்சோம் last year. Okay. So I went. அதுக்கப்புறம் வந்து I had my own இது வெச்சிருந்தேன், ஹிமாலயன் வெச்சிருக்கேன் இப்போ. Okay. ஹிமாலயன்ல தான் நான் வந்து நேபாள் பண்ணேன். இல்ல Okay. So that is a very good bike. So the Chennai to Nepal, that's also a very good experience. Okay. So complete Nepal poitu and return back also Chennai. Chennai or stretch or I think around 7,500 kilometers total addition total. Yeah, excellent. But that was completely a successful ride, correct? That's full ride, complete ride. Chennai start panni Chennai return. Super, super. Okay. So uncle, out of curiosity, நான் உங்களுக்கு கேக்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்க போடலாம்னு சொன்னீங்கன்னா போடுவேன், இல்லனா போட மாட்டேன். ஓகேவா? இப்போ உங்க வீட்ல உங்க டாட்டர் got married, கரெக்ட்டா? ஆமா, ஆமா. சோ அவங்க ஹஸ்பண்ட், அதாவது உங்க சன் இன் லா அவங்களை எப்படி பார்க்கறாங்க? You go for rides, அந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு, youth மாதிரி ஹெல்மெட்லாம் போட்டு போறாங்க. எங்க வீட்ல வந்து my family is very encouraging. Okay, nice. So, okay. Even my son in law அவங்க சைடுல இருந்து எல்லாரும் வந்து they are very much encouraging. நீ ஏனா இப்போ வந்து எப்படினா my ரைடிங் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆயிச்சுனா I settled all my family settle பண்ணிட்டு passion வந்து அப்படி இருந்தது. Okay. அதனால family வந்து after என்னோட passion பார்த்துட்டு அவங்களே encourage பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Okay, you carry on with your passion. So okay. family settlement பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. Okay. So ana in further அவங்க வந்து they are not depending on me now. Okay. They are all individually sustainable அவங்க. So I thought, super. Okay, let me do my own passion for riding. So engittu the passion for riding la I started riding complete. So I traveled entire south fulla na travel panniten complete. I traveled entire Kerala, entire Tamil Nadu, Karnataka ella panniten na north ella panniten. Okay. So, but left out is pathina Rajasthan no northeast unda. Okay. So this year I want to do, I don't know what COVID is going to do. COVID kapra I will try. Let me see. Super, super. So uncle innone ninga vandu ipo nama lay la porom liya, so anga vandu and oxygen level la kammiya irukum. Ama so how you manage? Ipo lay poningina lay poradana there are two routes are there. Okay. One is through Manali, another is through Jammu Kashmir route. ஸ்ரீநகர் ரூட் வழியா போறது அது. ஓகே. சோ நீங்க ஸ்ரீநகர் ரூட் வழியா போறதா இருந்தா உங்களுக்கு AMS அவ்வளவு குயிக்கா வராது. ஓகே. ஏனா அது வந்து கிராஜுவல் இன்கிரீஸ் அது. ஓகே. சோ அண்ட் செகண்ட் another route is also is there Spiti வழியா, Spiti போறது. ஓகே. சோ Spiti வழியா போயிட்டு நீங்க போறதனால உங்களுக்கு AMS அவ்வளவு ஈஸியா வராது அது. ஓகே. because gradient வந்து லீனியன்ட்டா இருக்கும் அது. சோ ஒவ்வொரு நாளைக்கு வந்து 1000 2000 மீட்டர்ஸ் தான் இன்கிரீஸ் ஆகும், உங்க பாடி யூஸ் ஆயிடும் அதுக்கு. அதாவது நீங்க சொல்றது அந்த மவுண்டனோட ஸ்டீப் கரெக்ட்டா அந்த ஹைட். ஓகே, ஹைட். பட் நீங்க மணலி போனீங்கனா சி மணலின்றது வந்து அரௌண்ட் 4100 மீட்டர்ஸ் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன், அப்ராக்ஸிமேட்டா அரௌண்ட் தட் ரேஞ்ச். ஓகே. சோ நீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சடனா you will climb into Rohtang Pass. ஓகே. Rohtang Pass is around 13000 or 14000 feet height அது. Okay. So நீங்க ஸ்டீப்பா கிளைம் பண்ணுவீங்க, within half an hour you will reach அந்த என்ட்ரில இருந்து நீ பாத்தீனா ஒரு 15-20 minutes நீங்க மேல குயிக்கா ஏறிடுவீங்க, half an hour 1 hour ஏறிடுவீங்க. Okay. ஏறனவுன suddenly your oxygen level will be down. Okay. So அங்க தான் வந்து you will get AMS ஃபுல்லா வர உங்களுக்கு அது. Okay. So அதுக்கு அப்புறம் நீங்க வந்து லே போறது ரூட் ஃபுல்லா நீங்க வந்து மறுபடியும் மேல இருந்து கீழ இறங்கி போறதுக்குள்ள you will get your AMS அது. AMS என்றது nothing but oxygen level கம்மியா ஆச்சுனா you will feel a headache, severe headache வரும், ஒரு மாதிரி hallucination மாதிரி ஃபார்ம் ஆகும், drowsy ஆகுறது தெரியாது உங்களுக்கு. உங்களுக்கு வண்டி ஓட்றதே உங்களுக்கு வந்து you cannot feel the நீங்க வண்டி ஓட்ற மாதிரி தெரியாது உங்களுக்கு, நீங்க பாட்டு திரும்பி எங்கனா விட்டுருவீங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது. சோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அது. சோ ஏனா ஹில்ஸ்ல வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு செகண்ட் மிஸ் ஆயிச்சனால அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, கரெக்ட். அதனால என்ன பண்ணணும், நீங்க மணலி ரூட் போறதா இருந்தா மணலிலே நீங்க வந்து ஒன் டே பிஃபோர் அந்த டயாமாக்ஸ்னு ஒன்னு இருக்கு அது. ஓகே. சோ அது அந்த டேப்லெட் நீங்க போட்டுக்கணும், பட் பிஃபோர் தட் யூ ஷட் கன்சல்ட் வித் டாக்டர், அது உங்க செட் ஆகுமா இல்லன்னு பாத்துக்கணும் நீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேப்லெட் போட்டு ஒன் டே பிஃபோர் நீங்க போட்டு ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு வந்து அது. பட் நீங்க சஜஸ்ட் பண்றது மேல போக ஹைட் தான் உங்களுக்கு அது. இப்போ நீங்க சஜஸ்ட் பண்றது வந்து இதுலயே போய் it is same thing that. ஓகே. நான் சஜஸ்ட் பண்றது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து you should go via ஸ்ரீநகர். ஓகே. Zoji La Pass னு சொல்லுவாங்க. Zoji La Pass. Zoji La Pass வழியா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்கில் Zoji La Pass வந்து கிராஜுவல் இன்கிரீஸ் அது. ஓகே. சோ நீங்க லே போறதுக்கு 3 நாள் ஆகும். சோ நீங்க थर्ड டே லே போய் சேரும்போது by the time your body will be used to that. நீங்க போய் லேல ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிடும் உங்களுக்கு அது. ஓகே. இது வந்து சடனா இன்கிரீஸ். இந்த மணலி ரூட்ன்றது ஸ்டீப் இன்கிரீஸ் இமிடியேட் கிளைம் டவுன் அது. ஓகே. சோ அதுல வந்து உங்களுக்கு சப்போஸ் Rohtang Passல டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆயிடுச்சு, ஏதாவது உங்களுக்கு வந்து லேண்ட் ஸ்லைட் மாதிரி ஏதாவது Rohtangல ஆயிடுச்சுனா நீங்க கீழ இறங்கவும் முடியாது. சோ அந்த ஆக்சிஜன் லெவல் பயங்கரமா மாட்டிப்பீங்க அங்க. ஓகே. ஆனா Rohtang கிராசிங் இஸ் நாட் ஈஸி. Rohtang கிராசிங் வந்து ஸ்லஷி ரோட் அது ஃபுல்லா அது. ஓகே. சோ அது வந்து எப்படின்னா ரோட் வந்து ஃபுல்லா ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அது இல்லாம வந்து ரோடெல்லாம் வந்து சேர் நிறைய இருக்கும் அதுல ஃபுல்லா. ரோடு வந்து அந்த என்ன 6 मंथ्स யூஸ் பண்ணாம இருப்பாங்க, அதுக்கு அப்புறம் 6 मंथ्स யூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து அந்த BROல ரோட் போடுவாங்க. ரோட் போடும்போது 100% ரோடெல்லாம் இருக்காது அதுல. எப்படினா ஒரு 75% வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்லஷி ரோடா இருக்கும். ஓகே. சோ அதுல நீங்க வண்டி ஓட்டுறதே பெரிய ஒரு you require lot of talent in riding that terrain அது. ஓகே. சோ அதனால வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அதுல இருக்கும்போது you அந்த AMS வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த இடத்துல. Rohtang Pass ஹலோ. Rohtang Pass கீழ இறங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. அது கொஞ்சம் கிளியர் ஆயிடும் உங்களுக்கு அது. ஓகே. அந்த இந்த ரோட் எல்லாம் அந்த ஜிஸ்பா ரோட் எல்லாம் வந்து அது ஓரளவுக்கு இதா இருக்கும். பட் பெட்டர் டு புட் டேப்லெட் போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி போணும் மணலி போறதா இருந்தா. ஆனா ரெக்கவரி உடனே ஆயிடும். நீங்க கீழ இறங்குனீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி இமிடியேட்டா இருக்கும். கரெக்ட்டா? கீழ இறங்கி ஒரு 2 ஹவர்ஸ்ல you will come to உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடும். ஆக்ஸிஜன் லெவல் அதிகமாச்சுனா இது ஆயிடும். ஹையர் தி ஆல்டிட்யூட் போகும்போது you will find that problem always. Nice, nice. So uncle நீங்க ஹிமாலயன்ல போகும்போது அந்த problem இருக்கும். ஓகே. சொல்லுங்க. ஓகே. ஹிமாலயன்ல நீங்க லே போயிருக்கீங்களா? இல்ல ஹிமாலயன் நேபாள் தான் போயிருக்கேன். ஓகே. சோ இப்போ ஒண்ணேல அங்கிள் ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. ஓகே. ஏன்னா நிறைய அட்வர்டைஸ்மென்ட் பாத்தீங்கன்னா Dominar அண்ட் ராயல் என்ஃபீல்ட் வந்து பயங்கரமா ஒரு காம்படிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டுமே ஓன் பண்ணீங்க கரெக்ட்டா? ராயல் என்ஃபீல்டும் ஓன் பண்ணீங்க. ஆமா. அண்ட் ஆமா ஆமா. சோ நீங்க அந்த ரெண்டுத்துல உங்க டிஃபரன்ஸ் உங்களோட ஒபினியன் என்ன? See, Dominar is a good vehicle, no doubt. On டஃப் டயர் நான் ஓட்டி இருக்கேன் நானு. அது நல்லா இருக்கும், அதுல வந்து டவுட்டே கிடையாது அது. பட் ரிலையபிலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஐ ப்ரிஃபர் ஹிமாலயன். ஏன்னா அது வந்து அதோட ஸ்டான்ஸ் சிட்டிங் பொசிஷன் வந்து டோட்டலி டிஃபரெண்ட் ஹிமாலயன்ல. ஓகே. ஸோ ஹிமாலயன் வந்து நீங்க வந்து பர்டிகுலர்லி இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி ஆஃப் ரோட் ஒரு ஸ்ட்ரெச் நீங்க ஓட்டும் போது வாட்டர் கிராசிங்கு இந்த மாதிரி இதுல நீங்க ரைட் பண்ணும் போது ஐ ப்ரிஃபர் ஹிமாலயன் பிகாஸ் அதுல வந்து இந்த இனிஷியல் டார்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதுல. ஸோ அந்த அதனால என்ன உங்களுக்கு வந்து புல்லிங் பவர் வில் பி ஹெவியா இருக்கும். ஸோ நீங்க என்னன்னு எதுவா இருந்தாலும் ஏஞ்சின்னு போயிட்டே இருக்கலாம் அதுல ஹிமாலயன்ல. ஓகே. பர்டிகுலர்லி ஆஃப் ரோடு இந்த டெரைன். பட் இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் பொசிஷன்ல தான் நீங்க உட்காரணும். இதுல உட்காரும் போது Dominarல கொஞ்சம் கொஞ்சம் பெண்டா இருக்கும், கொஞ்சம் பெண்ட் பண்ணி தான் நீங்க உட்காரணும் நீங்க. பட் வந்து நீங்க ஹைவேல கம்பேர் பண்ணீங்கன்னா Dominar அடிக்க முடியாது. ஓகே. Dominar இஸ் சூப்பர் க்ரூஸ் வெஹிக்கிள் அதுல. ஓகே. சோ தேர் இஸ் நோ டவுட் ஆன் தட். பட் இது வந்து ஹிமாலயன் வந்து you can't go more than 110 maximum ஆன 120. ஓகே. அது ஸ்ட்ரெயின் ஆகுமா இன்ஜின் வந்து வண்டி வாட் இன்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகும். அதுக்கு மேல இன்ஜின் புல் இருக்காது. ஓகே. நீங்க 120 போனாவே இன்ஜின் ஃபுல்லா இருக்கும். பட் நீங்க 120ல ஓட்டிட்டு போலாம், நோ டவுட். நான் ஃபுல் ஸ்ட்ரெச் அடிச்சிருக்கேன் 120 நிறைய ஹிமாலயன்ல. பட் ஹீட் ஆயிடும் வண்டி உங்களுக்கு அதுல. என்ன லிக்விட் கூல் கிடையாது, தட் இஸ் ஏர் கூலிங். கரெக்ட். சோ உங்களுக்கு வந்து you will get that heat dissipation அதிகமா இருக்கும் அதுல. ஓகே. பட் இட் இஸ் a super bike in off road conditions. ஹில்ஸ் ஏறறீங்க. சோ நீங்க ஒரு ஹிமாலயாவே ஓட்டுறீங்க, ஸ்பிட்டில நீங்க யூஸ் பண்றீங்கன்னா நம்ம 100% நம்பி இந்த வண்டி எடுத்துட்டு போலாம். ஹிமாலயன் எங்கேயுமே நிக்காது, அது பாட்டு போயிட்டே இருக்கும் அது. ஓகே. பட் ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ் அதுல நீங்க பாத்தீங்கன்னா டியூப்லெஸ். இட் இஸ் a டியூப் டயர். ஓகே. whereas Dominar is டியூப்லெஸ் டயர். சோ அந்த ஒரு இதுவும் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்கு அதுல. பஞ்சர் ஆச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. correct. So நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்கன்ற பொறுத்து you have to decide. Okay. நாலேனா டாமினாரான்னு நான் மேக்ஸिमम சிட்டில யூஸ் பண்ணுவேன், மேக்ஸिमम ஹைவேல யூஸ் பண்ணுவேன்னா நீங்க you can go for Dominar. Dominar is preferred bike. No okay. doubt on that. இல்ல I use lot of off roads, hills ஏறுவேன். சோ அதனால பாத்தீங்கன்னா பெட்டர் go for Himalayan. Himalayan. Okay. Himalayan சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் சர்வீஸ் தான். பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகே ஓகே. both are எல்லாமே சேம் தான் அதுல. சோ அதல வந்து there is no இது பட் ஆஃப் ரோட் வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து Himalayan is better suited. Okay. அட்வென்ச்சர் வெஹிக்கிள் மாதிரி வேணும்னா Himalayan தான் பெட்டர் அது. Okay. That is not suitable for city. இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது. Dominar is not like that. Okay. அது cruiser. Dominar is a cruiser, is not off road bike. Highway ல வந்து Dominar is very well suited அது. Okay. So uncle best bike for highway. Okay. So இவங்க மேடம் பைக்ல கூட்டி போயிருக்கீங்களா லாங் ஹைவேல எங்கயாவது? இல்ல எங்கயுமே இல்ல. நான் வண்டில வகரவே மாட்டாங்க. அவங்க they prefer car. Okay. நீங்க actually there used to travel lot but only in car. Okay. Super. So அவங்க வந்து they always come in car only. So we have traveled lot of South India full travel போட்டு almost everywhere all from Andhra and Karnataka, Kerala எல்லாம் travel பண்ணியாச்சு. பட் எல்லாமே கார்ல தான் பண்ணிருக்கோம். Nice, nice. Apart from bike, I also drive my car fully. Car. Okay. Super. So இப்போ உங்களுக்கு bike choicesலாம் எப்படி uncle நீங்க எடுக்குறீங்க? ஏனா எப்படி சொல்றது? நான் உங்ககிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா you are not a typical cruiser, bike highway cruiser கிடையாது. You are not a complete off-roader. You are not a city commuter. நீங்க track racer கிடையாது. கரெக்ட்டா? So bike choosing எப்படி பண்றீங்க? Bike எப்படி choose பண்றீங்க? See actually வந்து எனக்கு வந்து எது கன்வீனியன்ஸ் எது நான் மைண்டா பாப்பேன் நான். Okay. So I have drawn நான் வந்து Ninja ஓட்டி இருக்கேன், CBR ஓட்டி இருக்கேன், எல்லாமே ஓட்டி இருக்கேன். பட் வந்து எனக்கு I love அந்த Ninja வந்து Kawasaki Ninja is my dream bike actually. Okay. So அது வந்து எப்படினா it is a super cruiser bike அது. எது uncle 650 so it can 250 go 140 160 எல்லாம் 650 or 300 anything. See ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா is a super cruiser Ninjaல அத அடிச்சிக்க முடியாது ரெண்டுமே வந்து. கண்டிப்பா. So 150 160 ல இங்க சர்வ சாதாரணமா நீங்க போலாம் அந்த வண்டியில. ரெண்டு வண்டியுமே அது. And but you cannot use that thing mostly in off road la. You can try it in highways ஒரு மாதிரி டீசன்ட்டான ரோடா இருக்கணும். ஆமா ஏனா உங்களுக்கு லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ். I have ridden in CBR. Okay. இதுமா இல்ல அது லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியா இருக்கும்னு சொன்ன Ninja. I have ridden கிரவுண்ட் கிளியரன்ஸ் 130 mm தான் அது. சோ அதனால வந்து அது ஆஃப் ரோட் யூஸ் பண்ண முடியாது அந்த வண்டியை. But I have ridden CBR 250. CBR 250 is super class வண்டி அது. Okay. It can அது எல்லா டெரேனா அந்த வண்டி போவாது. Super. So one of my close friend you must be knowing Balaji Mohan னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா ஆமா. He is from he is a big rider in all India semi records எல்லாம் வச்சிருக்காங்க. Okay. So he is my friend. So அவன் தான் அந்த Spiti எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. Spiti கேட்டுக்கெல்லாம் பண்ணாது. So he is having a CBR 250. So அவன் வந்து அதுல தான் ஃபுல்லா பண்ணிருக்கான். So okay. That is a very good bike. So இது வந்து செலக்ஷன் வந்து எப்படின்னா நமக்கு எது பர்பஸ் என்னன்னு பார்க்கணும் மெயினா. ஓகே. So இதே ஒரு பாயிண்டாவே கேக்குறாங்க. Duke my friends and all sorry இப்ப நியூவா ஒரு நியூ பைக் வாங்கணும்னு சொல்லி வராங்கன்னு வெச்சுக்கங்களே அவங்க எப்படி चूஸ் பண்ணலாம்? இப்போ ஏன்னா நீங்க சொல்றீங்களே கன்வீனியன்ட் என்னென்ன மாதிரி கன்வீனியன்ஸ் நீங்க பார்த்துட்டு பைக் चूஸ் பண்றீங்க? அவங்க என்ன மாதிரிலாம் பைக் चूஸ் பண்ணலாம்? எப்படி चूஸ் பண்ணலாம்? ஸோ அதான் அவங்க ப்ரையாரிட்டி மெயின் இம்பார்ட்டண்ட் அது. ஸோ அதாவது வந்து நான் சிட்டியில் தான் ஓட்ட போகிறேன். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து 18 வயசில் இருக்கவங்களுக்கு யூ ஷுட் நாட் கிவ் மோர் தென் 200cc மேலே எனக்கு தெரிஞ்ச 100cc பைக்கே பெரிய விஷயம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அது. So it is better to drive 100cc. ஏன்னா 400cc 390cc டியூக்கெல்லாம் வந்து எப்படின்னா ஹைலி பவர்ட் இன்ஜின் அது. ஸோ நீங்கள் ஆக்சிலேட்டரு கொடுத்தாவே உங்களுக்கு வந்து அது வந்து டார்க் அதிகமாக இருக்கிறதுனால இமிடியேட் பிக்கப் இருக்கும். ஸோ அந்த இமிடியேட் பிக்கப் இருந்துச்சுனாவே யூ ஃபைண்ட் a lot of accident is happening that. ஏன்னா அவங்க வந்து ஆக்சிலேட்டர் ஃபுல் கிளிக் கொடுத்து ஃபுல்லாக த்ராட்டில் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வாடு கண்ட்ரோல் பண்ணாது வண்டியை. ஏன்னா லைட் வெஹிக்கிள் டியூக்கெல்லாம் லைட் வெயிட். ஓகே ஸோ பெட்டர் டு ரைட் ஒரு 100cc வாங்கிட்டு 100cc வாங்கி ஒரு ஸ்டார்டிங்கில் டிசிப்ளின் ரைடு கொஞ்சம் கன்ஃபார்மாக அவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச பிறகு தென் யூ கேன் கோ ஃபார் ஹையர் சிசி வெஹிக்கிள்ஸ். சூப்பர் சூப்பர் சம அட்வைசபிள் ஆல்வேஸ். எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு 250யோ ஒரு 4 ஸோ அந்த ஒரு எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸ் தானே ஒரு 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 அரிஜி இருக்கும் அந்த வண்டியை ரைஸ் பண்ணி பார்க்கணும்னு. அந்த ஆக்சிடென்ட் கொடுத்து ரைஸ் பண்ணோம்னா தூக்கணும்னா யூ கேன் நாட் கண்ட்ரோல் இட். டேக்ஸ் அதுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு கண்ட்ரோலிங்க்கு கண்டிப்பா. ஸோ ஏன்னா இப்போ ஹில்ஸ் எல்லாம் அப்படிங்க சிட்டியில ஓட்டுறது அதே மாதிரி நானும் நிறைய பார்த்துட்டேன். சிட்டியில ஓட்டிடுறேன் சிட்டியில ஓட்டிட்டு ஐ ஹவ் சீன் சோ மெனி கைஸ் சிட்டியில வந்து ரொம்ப ஹைவேலையும் அந்த ஹில்ஸ்லயும் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க.